அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் வந்து கடந்த ஒரு 5 வருடங்களாக ஒரு கம்பெனியில், நல்ல கம்பெனி, அதை செலக்ட் பண்ணி 5 வருஷமாக அதில் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணி அதனுடைய திட்டங்கள்லாம் நல்லபடியாக செயல்படுத்தி இப்போது 1 வருஷமாக நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, நான் வந்து இதில் ஜெயித்த பிறகு தான் இப்போ சொல்லவே ஆரம்பிக்கிறேன் இதை. ஸோ ஜெயித்து ஒரு பெரிய லெவலில் இப்போது நான் அச்சீவ் பண்ணிட்டேன். எல்லா லீகாலிட்டி வைஸு எல்லாத்துக்குமே நான் வந்து இப்போது இதில் பக்காவாக இந்த தொழிலை ஆரம்பித்து செஞ்சிட்ருக்கேன். நான் பெருமையாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த கம்பெனி தொடங்கி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் நான் தான் நம்பர் 1ஆக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அருமையான ஒரு வாய்ப்பு இது, நமக்கு கிடைச்ச வாய்ப்பு. இந்த கம்பெனி பேர் வந்து பியாண்ட் இன்ஃபினிட்டின்னு பேர். இந்த பியாண்ட் இன்ஃபினிட்டி கம்பெனியை ஆரம்பித்தவர் மிஸ்டர் ஜேசி ஹில், ஜான் கிறிஸ்டோபர் ஹில்னு பேர். இவர் வந்து யூஎஸ் பேஸ்டு கம்பெனி இது. ஸோ இது யூஎஸ் பேஸாக இருக்கிறதால இந்த லீகாலிட்டி வாங்கிறதுக்கு தான் இந்த 5 வருஷம் ஆச்சு. இப்போ அந்த 5 வருஷம் எதுக்காக ஆச்சுன்னா, இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் பேமெண்ட் கேட்வே உலகத்திலே நம்பர் 1, இந்தியாவிலேயே ஒரே கம்பெனி, நம்ம டெபிட் கார்டு கிரெடிட் கார்டில் இந்த ஐடி போடலாம். ஸோ அந்த லீகாலிட்டிலாம் வாங்கணும். சரி, இது வந்து நம்ம லீகாலிட்டிக்கு நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கொடுக்கணும். அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், இபுக்கு செலக்ட் பண்ணோம். இபுக்குன்றதுன்னா இந்த மின் புத்தகம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இபுக்குன்னு சொல்லிட்டு நம்ம சைட்லேயே வந்துடும். இதில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே அந்த புத்தகம் வந்துடும். அந்த புத்தகத்தில் சோஷியல் ரிலீஃப் இனிஷியேட்டிவ் மூமெண்ட்டுன்னு, அதாவது வாழ்க்கையில் நம்ம எப்படி ஜெயிக்கிறது, எந்த சூழ்நிலையும் நம்ம எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கில் ஃபுல் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்கோம். அது ஃபுல்லாக படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுக்கு தான் இ-காமர்ஸ் சைட்டாக இதை ஓப்பன் பண்ணி அதுக்கு $50 நம்ம சார்ஜ் பண்ணுறோம். இந்த கம்பெனி $50ன்றது நம்ம இந்திய மதிப்பில் ஒரு 4500 ரூபாய் வச்சுக்கோங்க. அது ஃப்ளக்சுவேஷன் வந்துகிட்ருக்கோம். 4500 இனி இருக்கும், 4600 இருக்கும், 5000க்குள்ளே வரும். இந்த இபுக்கை பற்றி நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா, How to live difficult situation throughout life, lifetime, அதாவது generation to generation. நம்ம எப்படி பண்ணுறது, செய்கிறது, சொல்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு 6 விதமான இன்கம் இதில் எடுத்து வந்திருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு இன்கம்னு நம்ம எடுத்தோம்னா பிக் இன்கம். பிக்னா BIG, பியாண்ட் இன்ஃபினிட்டி கோல்டு இன்கம்னு பேர் அதுக்கு. இது வந்து நான் ஒர்க்கிங் இன்கம், அதாவது பேசிவ் இன்கம். ஒரு தடவை ஒரு $50 வாங்கிட்டு அதை பண்ணாவே இந்த இன்கம் பேசிவ் இன்கமாக நம்ம கிடைக்கும். அடுத்த இன்கம்மாக ஒரு இன்ஃபினிட்டி இன்கம்னு எடுத்து வந்திருக்கோம். அதை நான் பின்னாடி சொல்கிறேன் ஒவ்வொரு இன்கம் பற்றியும். முதல் என்னென்ன இன்கம் இருக்கிறதுன்னு சொல்லிடுறேன். அடுத்தது HPL இன்கம்னு ஒன்று இருக்குது. HPL-னா ஹனி ப்ரொடக்ஷன் லைன், தேன் கூடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா தமிழில், அந்த தேன் கூடு மாதிரி. தேன் வந்து எந்த கூடில் வேணால் எப்படி வேணால் அரைச்சிக்கிட்டே இருக்கும், தேன் ரொம்பிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி. அதுக்காக ஹனி ப்ரொடக்ஷன் லைன்னு ஒரு இன்கம் வச்சுருக்கோம். அடுத்த இன்கம் ஒரு 3வது இன்கமாக பார்த்தீங்கன்னா கோடட் கமிஷன் அப்படின்னு ஒரு இன்கம் வச்சுருக்கோம். அது ஒரு $5. அதே மாதிரி 4வது இன்கம் ஒரு மேட்சிங் போனஸ்னு ஒரு இன்கம் வச்சுருக்கோம். அது வந்து ஒரு $5. அதை ரேங்க் வைஸ் வச்சுருக்கோம். அதை நான் பின்னாடி சொல்கிறேன் என்னென்ன எப்படி பண்ணுறதுன்றது. ப்ரீஃபாக சொல்லும்போது ஒவ்வொன்றையும் நான் சொல்கிறேன், சிம்பிளாக தான் சொல்லுவேன், அதையும் சொல்லிடுறேன் பார்க்கலாம். அடுத்தது ஒரு 5வது இன்கமாக ஆட்டோ கிளப் ஒரு மார்க்கெட்டிங் டூல் இன்கம் வச்சுருக்கோம். இதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய ஒரு இன்கம். எல்லோரும் இதில் ஜெயிக்கலாம், உலகத்து உலக அளவில் நம்ம ஜெயிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆட்டோ கிளப் மார்க்கெட்டிங் டூல்னு சொல்லிட்டு ஒரு இன்கம் வச்சுருக்கோம். அதை பற்றி நான் ப்ரீஃபாக பின்னாடி சொல்கிறேன். அடுத்து 6வது இன்கம் பிக் மேட்சிங் போனஸ், அதாவது பியாண்ட் இன்ஃபினிட்டி கோல்டு மேட்சிங் போனஸ். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% டோட்டல் வித்ராயல் ஃப்ரம் டவுன்லைன்ஸ்.
அது ஒரு இன்கம் வச்சுருக்கோம், அதை நான் ப்ரீஃபாக பின்னாடி சொல்கிறேன். ஸோ டோட்டல் இந்த ஆறு இன்கம், இந்த $50 கொடுத்து வந்தால் நமக்கு என்னென்ன கிடைக்கும்ன்றத நான் ப்ரீஃபாக ஒவ்வொன்றா பின்னாடி சொல்கிறேன். ஒவ்வொன்றா நோட் பண்ணிக்கோங்க, தவறாமல் இந்த வீடியோவை முழுசாக கேளுங்க. அருமையான வாய்ப்பு, இதை நழுவிடாதீங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு இன்கமும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ $50 கொடுத்து நம்ம வாங்கிட்டோம் இபுக்கு. ஸோ இபுக் ஒர்த்து $50 கம்பெனி சொன்னாங்க, நம்ம $50 கொடுத்துட்டோம். கம்பெனிக்கும் நமக்கும் ஒரு பொருளை நம்ம வாங்கிட்டோம், அது திருப்பி நான் ரீஃபண்டபிள், முடிஞ்சிடுச்சு டெய்லி. ஸோ இதுக்கப்புறம் கம்பெனி நமக்கு ஒன்றும் தர வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் நமக்காக ஒரு 6 இன்கம் இந்த கம்பெனி தருது. கமிட்மெண்ட்ன்றது இல்லாமல் இந்த 6 இன்கம் நமக்கு தருது. அதில் ஃபஸ்ட் இன்கம் பிக் இன்கம், நான் முதல்ல சொன்ன மாதிரி பியாண்ட் இன்ஃபினிட்டி கோல்டு இன்கம். இந்த பிக் இன்கம்ன்றது என்னன்னா, நீ நம்ம கொடுத்த ஒரு $50 ஒரு $10 தனியாக பிரித்து கம்பெனி நம்ம பேரில் ஒரு $8, கம்பெனி பேரில் ஒரு $2, அதாவது 80:20 ஈக்குவேஷன் ரேஞ்சில் பிரித்து எடுத்து இந்த $8 நம்ம பேரில் ட்ரேடிங்க்கு போட்டுறாங்க. இது வேர்ல்டு வைடு ட்ரேடிங். அதில் என்ன இன்கம் வருதுன்றது சொல்கிறேன். $2 கம்பெனி எடுத்துப்பாங்க. ஸோ 80:20 தான் இந்த பிக்கில். எப்போ இருந்தாலும் இந்த 80:20 அப்ளிகபிள். ஸோ இந்த $8 சார் நம்ம பேரில் போகுது. அன்னியில் இருந்த என்றைக்கு நீங்கள் $50 கொடுத்து வாங்குறீங்களோ அன்னியில் இருந்த இந்த $8 நம்ம ட்ரேடிங்கில் உள்ள காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர் மூலிமா நம்ம உள்ள சைட்டில் பார்த்தா இருக்கும். இந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ இந்த $8 முதல் வாரத்தில் 0.24 காமிக்கும். 0.24 நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு, ஆனால் நம்ம கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து $10 $10 காம்பவுண்டிங் கேப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா $18 காமிக்கும். காம்பவுண்டிங் கேப்னு ஒரு காலம் இருக்கும், அதில் $18 காமிக்கும். அந்த $18 என்றைக்கு நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட்டு ரீச் ஆகுதோ அன்னியில் இருந்து நமக்கு 50% நம்ம எடுத்துக்கலாம் இன்கம் அதில். ஸோ அந்த மாதிரி ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க காம்பவுண்டிங் கேப். சரி, இப்போ இந்த $8 உள்ளே போகுது, நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? சரி, 6 வருஷம் மினிமம் பீரியட் வச்சுருக்காங்க சார். எந்த ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் நம்ம இந்தியாவில் போட்டாலும் மினிமம் 6 வருஷம். எந்த பேங்க்கில் நீங்கள் போய் போட்டாலும் ஒரு 10,000 ரூபா போடுறீங்கன்னா 20,000 ரூபா கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் த்ரூ காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்துட்டாங்க. இந்த $8 உள்ளே போகிறதால 6 வருஷத்தில் நமக்கு ஒரு $97,000 மொத்தமாக கிடைக்கும். அந்த 97,000 63,000 நம்ம கேபிட்டலாக இருக்கும் அந்த நேரத்தில். 6 வருஷம் பொறுத்து $37,000 நம்ம வித்ரா பண்ணிட்டுருப்போம் 6 வருஷம் முடிவில். அது 5வது வருஷத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது வந்து இதுக்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த $50 கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டாவே இது உங்களுக்கு கம்பல்சரியாக கிடைக்கும், கன்ஃபார்மாக கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கம்பெனி ஒருத்தர் வந்து இந்த கம்பெனியை நம்பி ஒரு இபுக் நம்ம வாங்குறதால நமக்கு கம்பெனி கொடுக்குற முதல் இன்கம் இதுதான். இருக்கிறதுலே ஒரு பெரிய இன்கம், பிக் இன்கம். இந்த பிக் இன்கம்ன்றது பின்னாடி நம்ம அடுத்த இன்கம்ல ஒர்க் அவுட் பண்ணுறப்போ இதனுடைய யூஸ் பின்னாடி தெரிய வரும். இந்த 6 வருஷம் பொறுத்து யோசிப்பாங்கல்லாம், எல்லாமே சாதாரணமாக யோசிக்க தான் தோணும். 6 வருஷம் பொறுத்து கிடைக்க போதா அப்படின்னு ஒரு யோசனை வரும். ஆனால் அதையே 30 வாரத்தில் வர வைக்கலாம். பின்னாடி வர இன்கம்லாம் நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணோம்னா ஒர்க்கிங் கான்செப்டாக பண்ணலாம் இல்லையா, $50 போட்டு உட்காந்துருக்கலாம். 6 வருஷம் பொறுத்து இந்த அமௌண்ட் கிடைக்கும். இது நான் ஒர்க்கிங் பேசிவ் இன்கம். ஸோ ஃபஸ்ட் இன்கம் இந்த பிக் இன்கம். அதே மாதிரி அடுத்த இன்கம், 2வது இன்கம் இன்ஃபினிட்டி இன்கம். இன்ஃபினிட்டி இன்கம்ன்றதுனா ஒர்க்கிங். இப்போ இதுவரையும் நான் சொன்னது
நீங்கள் ஒர்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணலனாலும் அந்த 97,000 உங்களுக்கு கிடச்சிரும், லைஃப் டைமுக்கு கிடைக்கும், ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் கிடைக்கும். நீங்கள் ஒரு உயில் மாதிரி எழுதி வச்சிடலாம் இந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டையும், ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு இன்கமாக கம்பெனி நமக்கு ஒரு பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க. இது அடுத்த இன்கம். சரி, எனக்கு வந்து நான் 6 வருஷம் இல்லை சார், நான் நல்லா ஒர்க் பண்ணுறேன், ஒர்க் பண்ணி எனக்கு 30 வாரத்தில் எனக்கு பணம் வரணும், அந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். என்ன சொல்யூஷன் வேணாலும் எப்படி வேணாலும் ஈஸியாக ஒர்க் பண்ணி, ஏன்னா நான் சாதிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன், நான் இதில் வெற்றி கண்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இதில் எல்லாத்தையும் நுக் அண்ட் கார்னர் எல்லாத்தையும் உள்ளே போய் பார்த்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சி ஒவ்வொரு இன்கம் பற்றி உங்களுக்கு இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். என் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுற தயார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க வாங்க, நல்லா ஒர்க் பண்ணலாம், உங்களுக்கு 30 வாரத்தில் இன்கம் வர்ற மாதிரி நான் பண்ணி கொடுத்துட்றேன். இன்கம்னா சாதாரண இன்கம் இல்லை, விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, கோடிக்கணக்கில். எவ்வளோ கோடி வரும்னு தெரியாது, அதை நான் பின்னாடி சொல்ல போகும்போது நீ தெரிஞ்சுப்பீங்க. அந்த தைரியத்தில் நான் பேசுகிறேன். ஸோ அடுத்த இன்கம் இன்ஃபினிட் இன்கம். இந்த இன்ஃபினிட் இன்கம் என்னன்னா, நீங்கள் எத்தனை பேரை நீங்கள் சேர்த்தாலும், ஒரு ஏன்ற ஒரு நபரை $50 கட்டிட்டு நீங்கள் இதில் என்ட்ரு ஆகிட்டு ரிஜிஸ்டர் ஆகிட்டீங்க, புக்கு வாங்கிட்டீங்க, இபுக்கு வாங்கிட்டீங்க, இதே மாதிரி சொல்லி ஒரு நபரை சேர்க்குறீங்க உங்கள் கீழே, உங்களுக்கு $40, $10 யாரை சேர்த்தீங்களோ அவருக்கு போயிடும். உங்களுக்கு $10 எப்படி 8-2 பிரிஞ்சுதோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்த நபருக்கு போயிடும், அவருக்கும் அந்த 97,000 உண்டு. நீங்கள் யாரை வேணால் சேர்க்கலாம், ஒர்க் பண்ணுறவங்களையும் சேர்க்கலாம், ஒர்க் பண்ணாதவங்களையும் சேர்க்கலாம், குடும்பத்தில் ஒரு நபரையும் சேர்த்துக்கலாம், அவங்களுக்கு அது கிடைக்கும். அவங்களும் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னால் அவங்களும் ஒர்க் பண்ண வைப்போம். ஸோ ஃபஸ்ட்டு $40 உங்களுக்கு வந்துடும் ஒரு நபரை போடும்போது. அதே மாதிரி ரெண்டாவது நபர், இதே தான் அப்ளிகபிள் ரெண்டாவது நபருக்கும். மூணாவது நபர் போடுறீங்க, டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? $120. இந்த $120 ஃபஸ்ட்டு $40 ரிசர்வாக போய் நின்றுடும் வேலெட்டில். அதை வந்து நம்ம வித்ரா பண்ண முடியாது. அது ரிசர்வ்ன்றது என்னன்னா, ஒரு வாரத்துக்கு $10, 4 வாரத்துக்கு, ஒரு மாதத்துக்கு 4 வாரம் இல்லையா, 4 வாரம் அது 28 நாளைக்கு $40 அது பிடிச்சிடும், அதை நம்ம எடுக்க முடியாது. அடுத்தது ஒரு 40, ரெண்டாவது நபர், மூணாவது நபர் போட்டிங்க, 120-40 போனால் மீதி எவ்வளோ இருக்குது? 80. அதுக்கப்புறம் HPL இன்கம்னு ஒன்று இருக்குது, அனி ப்ரொடக்ஷன் லைன். அந்த அனி ப்ரொடக்ஷன் லைனில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக $50 பிடிச்சிடும் 120. ஸோ 40 ரிசர்வ் போயிடுச்சு, 50 HPL ஆட்டோமேட்டிக், இது மேண்டேட்ரி, அது கண்டிப்பாக கம்பெனி எடுத்துக்கோ. அது ஏன் எடுக்குதுன்னா, கம்பெனிக்கு எடுக்கலை, நம்ம அப்ளைனுக்கு கொடுக்கறதுக்காக எடுக்கிறாங்க அந்த $50. உங்களை யார் அறிமுகப்படுத்தினாலும் அவங்களுக்கு போகும், அதுக்காக அந்த $50. ஏன்னா உங்களை இந்த இவ்வளோ பெரிய பொண்ணான வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அவருக்கு போவார் அந்த $50. நீ குவாலிஃபை ஆகிடுவீங்க அந்த இன்கமுக்கு. உங்களுக்கு கீழே ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த மாதிரி வரும். இது குவாலிஃபை ஆனால் தான் அது வரும், இது குவாலிஃபை ஆகலாம் வராது. அதனால் அது கம்பல்சரி பிடிச்சிடுறாங்க. ஸோ ஒரு 50-40, 120 90 போயிடுது, 30 இருக்கும். இந்த 30 அடுத்த மாதம் 28 நாள் முடிஞ்சு அடுத்த 7 நாளைக்கு ஒரு $10 ரிசர்வ் வச்சுக்கோ, மீதி இருக்கிறது 20 இருக்கும். இந்த $20 நீங்கள் பிக்கில் போட்டுக்கலாம். $8 உங்கள் பேரில் போச்சு இல்லையா, அது கூட இந்த 20 போட்டிங்கன்னா, இந்த 20 80:20 பிரிஞ்சு 16 உங்கள் பேரில் போவோம், $4 கம்பெனி போட்டு. ஸோ $8 உள்ளே போனப்போ $97,000 கிடச்சிது, எப்போ? 6 வருஷத்தில். இந்த 16 உள்ளே போய் சேர்ந்ததுன்னா, 16 8 எவ்வளோ ஆச்சு? 24. $24 ஆகிறப்போ உங்களுக்கு 4 வருஷத்துலேயே கிடைக்க ஆரம்பிச்சிடும்.
ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்த மாதிரி பிக்கில் ஒர்க் பண்ணி ஏற்றுறமோ அது போய் சேர்க்கிறோம். இதுலேயே இந்த ஹெச்பிஎல்லையே ஹெச்பிஎல் டூ ஒரு $100, ஹெச்பிஎல் த்ரீ $200, இந்த இன்கம் வருது. மொத்தமே மூணு தான் இந்த ஹனி ப்ரொடக்ஷன் லைன் இன்கம். இது எதுக்குன்னா $100 நம்ம மேனுவலாக அப்கிரேட் பண்ணணும், $200 மேனுவலாக பண்ணணும். அதுக்கு எப்படி பண்ணோம்னா, மூணு பேரை சேர்த்திங்க $50 குவாலிஃபை ஆகிட்டீங்க ஹெச்பிஎலுக்கு. அடுத்து ஒரு மூணு பேரை சேர்த்தா டைரக்டாக ஒரு 120 கிடைக்கும். 120 100 மேனுவலாக பண்ணிடலாம். மீதி எவ்வளோ இருக்கும், 100% 20 இருக்கும். திருப்பி இந்த 20 பிக்கில் போட்டுக்கலாம், அது ஒரு 16 போகும். 24 இருந்தது ஒரு 16 போச்சுன்னா 40 ஆகிடும். ஸோ 4 வருஷத்தில் வர்றது 3.5 வருஷத்தில் வந்துடும் இன்கம் ஸ்டார்ட் ஆகிடும். அங்கே ஏற்ற ஏற்ற இன்கம் குயிக்காக ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு. இதுவரையும் 100 போட்டிருக்கு, அடுத்து 200 எப்படி பண்ணோம், அடுத்த ஒரு 5 பேரை சேர்த்தா ஒவ்வொருத்தரும் $40 கிடைக்கும் உங்களுக்கு டைரெக்டாக. 200 அப்கிரேட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எப்படி ரெடி ஆகிட்டீங்கன்னா, ஒரு கடையை பார்த்தோம், அட்வான்ஸ் கொடுத்தோம், இன்டீரியர்லாம் முடித்தோம், எல்லா பொருளையும் அடிக்கிட்டோம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் அடிக்க, எல்லாம் வச்சுட்டு ஆள்லாம் அப்பாயின் பண்ணிட்டோம், ஆனால் கல்லால் மட்டும் நம்ம உட்காரணும், அப்போ தான் அந்த பணம் பார்க்க முடியும். டெய்லி நம்ம தான் திறக்கணும் காலையில், டெய்லி நம்ம தான் போடணும். 24 மணி நேரம் அந்த கடை திறந்துருந்தா கூட நம்ம ப்ரெசன்ஸ் இருக்கணும், நம்ம ப்ரெசன்ஸ் இல்லைன்னா ஏமாந்துடும். அவ்வளோ ரிஸ்க் இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டை விட சிம்பிளாக ஆன்லைனில் இதை திறந்து வச்சுட்டு உக்காந்துட்டோம்னா பணம் அழை கொட்டும். அதுக்கு என்ன உதவி வேணாலும் என் கூட நீங்கள் ஒர்க் பண்ண ரெடினா நான் உங்களை ஒர்க் பண்ணி கூப்பிட்டு போயிடுவேன். இந்த இன்கம் அந்த மாதிரி ஒரு இன்கம், இந்த ஹெச்பிஎல் இன்கம் திருப்பி அன்லிமிட்டட் டெத்தில் திருப்பி ரொட்டேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி உங்கள் $50 மேலகர் ஸ்பான்சருக்கு போச்சோ, நீங்கள் உங்கள் இதை பிடிச்ச உடனே அதே மாதிரி $100 அந்த ஸ்பான்சருக்கு தான் போவோம், $200 அந்த ஸ்பான்சருக்கு தான் போவோம் உங்கள் டைரக்ட் லைனில். ஸோ அந்த மாதிரி உங்கள் டைரக்ட் கீழே நீங்கள் போடுற ABCDE 10 பேரை போடுறீங்கன்னு, அந்த 10 பேரும் 2வது லெவல் போடுறப்போ 50 கிடைக்கும். அவங்க அடுத்த லெவலில் அவங்க போடுறப்போ உங்களுக்கு 100 கிடைக்கும், 200 கிடைக்கும். இது வந்து ரொட்டேஷன், லிமிட்டு கிடையாது, அன்லிமிட்டட் டெத்து. அந்த மாதிரி கீழே ஜென்ரேஷன், 100 ஜென்ரேஷன் போனாலும் அத்தனை அமௌண்ட்டும் உங்களுக்கு வரும். இதுதான் இந்த ஹெச்பிஎலுடைய அனி ப்ரொடக்ஷன். ஏன்னா தேன் கூடில் தேன் ரொம்பிக்கிட்டே இருக்கும், தேனை எடுக்க எடுக்க திருப்பி அந்த தேனை அடைய அப்படியே விட்டுருவாங்க, திருப்பி தேன் சேர்க்கும், அந்த மாதிரி அது. அதுக்கு தான் இந்த அனி ப்ரொடக்ஷன் லைன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பெரிய இன்கம் பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு இன்கம். இப்போ என் லெவலுக்கெல்லாம் பார்த்தா இன்னும் எனக்கு ஒரு வருஷம் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா ஹெச்பிஎல் இன்கம் மட்டும் வாரம் 5000 டாலர் கிடைக்கும். ஹெச்பிஎல் இன்கம் பிக் இன்கம் விட்டுருங்க, ஹெச்பிஎல் இன்கம் நான் சொல்கிறேன், இந்த 2வது இன்கம் இன்ஃபினிட்டி இன்கம் எனக்கு கிடைக்கிறது அந்த அளவு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 2வது இன்கம் சும்மா ஒரு அவுட்லைன் சொல்லியிருக்கேன், இது வந்து நீங்கள் திருப்பி 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 இது பார்க்குறப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும், ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த 3 பேரை போட்டு 5 பேரை போட்டு 10 பேரை டைரெக்டாக போட்டு ஒர்க் பண்ணுறப்போ வந்துடும். அதில் 3 பேர் ஒர்க் அவுட் பண்ணாவே உங்களுக்கு இந்த ஹெச்பிஎல் இன்கம் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். லைஃப் டைம் கிடைக்கும், லைஃப் லாங் கிடைக்கும். இப்போ இன்றைக்கி அடுத்த ஜென்ரேஷனில் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கிடைக்கும். இது அப்படியே கண்டினியூஸாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க, ஒரு வேலையை எடுத்தோம் அதை பண்ணிக்கிட்டே இருந்தோம், ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ இது அதனுடைய இன்கம் சோர்ஸு எவ்வளோ கிடைக்குதுன்றது உங்களுக்கு போக போக பின்னாடி புரியும். ஸோ இந்த 2வது இன்கம் இது ஒரு அவுட்லைன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது அடுத்த இன்கம் பார்த்தீங்கன்னா கோடட் கமிஷன், இது வந்து ஒரு 3வது இன்கம். கோடட் கமிஷன் என்னன்னா, ஒரு வாரத்துக்கு $10 ரிசர்வில் பிடிக்குது இல்லை, 4 வாரத்துக்கு $40 பிடிச்சிருது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே
நம்ம 50 போடும்போது ரிசர்வ் 50 போய் 40 நின்றுடுது. அந்த 40 ஒரு $10 பிரியும். அந்த $10 ஒரு $5 பிரிஞ்சு நீங்கள் ஏபிசி போட்டு ஆக்டிவாக இருந்தாவே, மூணு பேர் உங்கள் கீழே ஆக்டிவாக இருந்தாவே, இந்த $5 உங்கள் ஸ்பான்சர் கிடைக்கும். உங்களை யார் சேர்த்து விட்டாங்களோ அவங்களுக்கு இதுவும் ஸ்பான்சர் இன்கம், ஹெச்பிஎலும் ஸ்பான்சர் இன்கம், இந்த கோடர் கமிஷனும் ஸ்பான்சர் இன்கம். இந்த $5 வார வாரம் கிடைக்கும். எவ்வளோ பேர் இருந்தாலும், 100 உங்கள் கீழே இருந்தாலும், 100 அந்த $40 பண்ணியிருந்தாங்கன்னா அந்த நாற்பது டாலர்லேருந்து இந்த $10 பிரிஞ்சு இந்த $5 வாரம் கிடைக்கும். இது கண்டினியூஸ் ப்ராசஸ். இதுவும் ஒர்க் பண்ண உங்களுக்கு தெரியும், இதுவும் ஒரு பெரிய இன்கம். ஒரு 100 பண்ணாங்கன்னா 100 × 5 $500 அந்த வாரம் இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்தது 4th இன்கம், மேட்சிங் போனஸ். மேட்சிங் போனஸ்ன்றது ரேங்க் வச்சுருக்காங்க, பிரான்ஸு, சில்வர், கோல்டுன்னு. அதுவும் இந்த $5. இந்த $10 $5 முதல் சொன்ன கோடர் கமிஷன் போயிடுச்சு, அடுத்த அஞ்சு டாலர் மேட்சிங் போனஸு வருது. இது 3 நீங்கள் சேர்த்துருந்தா உங்கள் கீழே 3 ஒர்க் பண்ணால் ஆக்டிவாக பிரான்ஸ் மெடல், பிரான்ஸில் $1.25 கிடைக்கும் அந்த 5 பிரிஞ்சு. அதே 5 மேலே ஒர்க் பண்ணாங்கன்னா, நீங்கள் போட்ட 10 5 மேலே 5 to 9 ஒர்க் பண்ணாங்கன்னா, ஆக்டிவாக இருந்தாங்கன்னா $2.50 கிடைக்கும். அது சில்வர். 10 மேலே ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க கோல்டு, அந்த $5 உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ டோட்டலாக $50 $8 நமக்கே வந்துடுச்சு, $2 மட்டும்தான் கம்பெனிக்கு போச்சு, மீதி இருக்கிற $40 ஷேர் பண்ணி, ஷேரிங் எக்கானமின்னு பேர் வச்சதே அதுக்கு தான், ஷேர் பண்ணி நமக்குள்ளே ஷேர் ஆகுது, கம்பெனிக்கு போகல, நமக்குள்ளே ஷேர் ஆகி இந்த அமௌண்ட் நமக்கு வந்துடுது. இந்த 4 இன்கமும் ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது ஒர்க் பண்ண தெளிவாக உங்களுக்கு புரியும் பின்னாடி நீங்கள் போட. அடுத்த இன்கம் 5th இன்கம், இந்த ஆட்டோ கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்கம். நாங்கள்லாம் ஜாயின் பண்ணுறப்ப இந்த ஆட்டோ கிளப்பே இல்லை. இப்போ தான் நான் ஜாயின் பண்ண அன்னைக்கு அந்த பிக் இன்கமும் இல்லை, ஆட்டோ கிளப்பும் இல்லை, அதுக்கப்புறம் வந்தது தான் இது. ஸோ இந்த ஆட்டோ கிளப் இன்கம்னா என்னென்னா, நீங்கள் உங்களுடைய ஏர்னிங்கிலருந்து $250, அதாவது அது 1% $250 நீங்கள் கட்டினீங்கன்னா 365 பொறுத்து $25,000 ஒர்த்து காரு உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரீ. $25,000 இப்போ $250 நீங்கள் ஒரு $25 மதிப்பு வச்சுக்கோங்க, 1% அது. 100% எவ்வளோ? $25,000 $2,000,000 கார் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஷோரூம்லேருந்து எடுத்து உங்கள் பேர்லேயே வெளியே அப்படியே வேறு ஒருத்தர் கை மாற்றிடலாம், டிஓ ஃபார்மில் கையெழுத்து வாங்கி நீங்கள் மாற்றிடலாம். அது உங்களுடைய விருப்பம். 20 விற்கிறீங்களோ, 18 விற்கிறீங்களோ, 15 விற்கிறீங்களோ, உங்களுடைய விருப்பம். உங்களுக்கு இம்மிடியட்டாக ஒருத்தர் நான் பணம் தரேன், 15 ஓகே வாங்கிக்கோ, முடிஞ்சு போச்சு. நீங்கள் செலவு பண்ணது 25,000. 1 இந்த பிஸ்னஸ் பண்ணால் ஒரு 25,000 to 15,000 வந்தாவே உங்கள் தலைமுறைக்கு இந்த தொழிலை கொடுத்தா அது பெரிய விஷயம் தானே. இன்றைக்கி 10,000 ஒரு 15,000 ஒரு கம்பெனியில் போய் நம்ம வேலை செஞ்சுருக்குறோம். பிஇ படிச்சுட்டு 15,000 to 20,000 போய் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு இந்த தொழிலை கற்றுக் கொடுத்துருவோம். வேலை செய்கிறது செய்யட்டோம், இந்த தொழிலையும் கூட விடுவோமே, கற்றுக் கொடுப்போமே. அதுக்கு ட்ரைனிங் நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், எனி டைம் எப்படி வேணாலும் பண்ணலாம். இந்த காரு கூட நீங்கள் எந்த ஷோரூம் செலக்ட் பண்ணுறீங்களோ உங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த ஷோரூம் வந்து எடுத்து கொடுக்கலாம் யாருக்கு வேணாலும். இல்லை உங்கள்கிட்ட கார் வாங்குகிறாங்களே அவங்க எந்த ஷோரூம் கேட்குறாங்களோ அதில் எடுத்து கொடுக்கலாம். ஸோ கம்பெனி அதுக்கெல்லாம் ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க.
அது எப்படின்னா இந்த escrow.com ஒரு கம்பெனியில் டைப் பண்ணி அந்த escrow.com வேர்ல்டு வைடு மீடியேட்ரு எல்லா பிஸ்னஸுக்கும் பெரிய பெரிய அமௌண்ட்டுக்கு அவங்க மூலியமாக நமக்கு டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த தொழில் பெரிய தொழில், சிம்பிளாக சொல்கிறேங்க. நான் ஒரு வருஷமாக இதை ஒர்க் பண்ணி ஒரு வருஷம் இதை முடிஞ்சிச்சு. இந்த ஒரு வருஷத்தில் எங்கிட்ட இப்போ இன்றைக்கி 50 கார் இருக்குது, 20 லட்சம் ரூபா ஒர்த்து. என்னுடைய நண்பர்கிட்ட ஒரு 15 கார் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு நண்பர்கிட்ட ஒரு 20 கார் இருக்குது. இவங்களாம் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் விற்க போகிறாங்க. 1 இயர் ஆகுது. ஒவ்வொருத்தருனாலுமே யோசிச்சு பாருங்கள். நான் சொன்ன முதல் சொன்ன இன்கம்லாம் தனி, அது வேறு. இந்த கார் இன்கம் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ட்ரூ வேல்யூ, மாருதி ட்ரூ வேல்யூ, அந்த மாதிரி நிறைய சக்தி கார்ஸ், இந்த மாதிரி கார்ஸ்லாம் நிறைய கார்ஸ் போட்டு கார் எடுத்து வந்து நிறுத்துங்க, நாங்கள் விற்று தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கை மேலே காசு கொடுக்குறவங்களும் இருக்காங்க. கார் எடுத்துக்கிட்டு செகண்ட் ஹேண்டு கார் கொடுக்குறப்பவே அப்படி கை மேலே காசு கொடுக்குறாங்கன்னா ஷோரூம்ல வந்து நீங்கள் ஒரு வண்டி எடுத்து கொடுக்குறீங்க, எப்படி நம்ம வாங்கலாம் கேட்டு. அப்போது இந்த பிஸ்னஸை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நல்லா யோசிங்க. ஒரு அருமையான விஷயம். இதில் எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் அதை வந்து தரவாக உங்களுக்கு சொல்கிறேன். கம்பெனியும் நமக்கு அதை கைட் பண்ணுவாங்க கிளீனாக. இந்த ஆட்டோ கிளப்ன்றது ஒரு மார்க்கெட்டிங் டூல். ஒருத்தர் $50 சேர்ந்துட்டு இதுக்கு முன்னாடி சொன்ன இன்கம்லாம் கூட, இந்த இன்ஃபினிட்டி இன்கம், HPL, கோடர் கமிஷன் அதெல்லாம் கூட ஒர்க் பண்ணலன்னா கூட அவர் வந்து இந்த ஆட்டோ கிளப்புக்கு எலிஜிபிள். 250 கோடி கார் மட்டும் விற்கலாம், அதையும் செய்யலாம். ஸோ மல்டி பர்பஸில் ஒரு பிஸ்னஸ் இதுவே நம்ம எடுத்து வந்திருக்கோம். ஸோ இந்த ஆட்டோ கிளப் வந்து இது ஒரு மார்க்கெட்டிங். அடுத்தது கடைசி ஒரு இன்கம்ங்க, 6th இன்கம். அருமையான இன்கம் இது. இது என்னென்னா பிக் மேட்சிங் போனஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10% அப்படின்னா அர்த்தம்னா, நீங்கள் இந்த மாதிரி உங்கள் நண்பர்களோ உங்கள் உறவினர்கள் உங்கள் தெரிஞ்சவங்க எல்லோரையும் சேர்த்து அவங்க எவ்வளோ உங்களுக்கு கீழே கார் புக் பண்ணாலும் சரி, இந்த கார் புக் பண்ணுறது கூட இந்த $250 நீங்கள் புக் பண்ணுறப்போ ஒரு காருக்கு $50 கம்பெனிக்கு போயிடும், $200 நம்ம பிக்கில் சேரும், அதுக்கும் 3% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் லைஃப் டைம். காரும் கிடைக்கும், கார் விற்றுக்கலாம், இந்த $200 இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும். ஸோ அதுவும் கூடும். இந்த $200 போய் கூடனா 3.5 வருஷத்தில் வர்ற இன்கம் உங்களுக்கு 2 வருஷத்தில் வர ஆரம்பிச்சிடும். ஒரு கார் புக் பண்ணால் சரி, 2nd கார் புக் பண்ணுறீங்க சரி, 1 வருஷத்துக்கு 5 கார் விற்கலாம் அப்படின்னு சொல்லி 2nd புக் பண்ணுறீங்க, 2 வருஷத்தில் வர்றது 1.5 வருஷத்தில் வந்துடும். திருப்பி ஒரு கார் புக் பண்ணுறீங்க, 3rd கார் 1 வருஷத்தில் வந்துடும். நீ எது எது வந்துடும், இந்த 50% இன்கம் பிக்கில். அந்த மாதிரி எத்தனை கார் புக் பண்ணாலும் உங்களுக்கு இன்கம் குயிக்காக ஸ்டார்ட் ஆகிடும் 30 வாரத்துக்குள்ளே. ஆனால் மினிமம் 30 வாரம் பிக் இன்கம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஸோ இது மல்டி பர்பஸ் பிஸ்னஸ். இந்த காரில் அவ்வளோ விஷயம் இருக்குது. புக் பண்ணி 1 வருஷம் பொறுத்து காரும் கிடைக்கும், ஃபுல் வேல்யூ, 100% வேல்யூ காரு, பெட்ரோல், இன்சூரன்ஸ் தவிர மீதெல்லாம் அவங்களே பே பண்ணுவாங்க. ஆன் ரோடில் காரை நிறுத்திடுவாங்க, இன்சூரன்ஸு நீங்கள் எடுத்துகிட்டு யார் கேட்குறாங்க அவங்க பேரில் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துட்டு பெட்ரோல் மட்டும் போட்டு ஓட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிடலாம். இந்த மாதிரி இது ஒரு மார்க்கெட்டிங் டூல். இந்த பிக் மேட்சிங் போனஸ் 10%ன்றது, இந்த மாதிரி எத்தனை பேர் உங்களுக்கு கார் புக் பண்ணுறது, எவ்வளோ வேல்யூ உங்களுக்கு போடுறாங்களோ உங்கள் கீழே. தோராயமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், $100,000 ஆகிடுச்சு உங்கள் கீழே, அவங்க வித்ரா பண்ணுறாங்க ஒரு 5%. 1 லட்சத்துக்கு 5% என்னாச்சு? 5000. இந்த 5000த்துக்கு 10% உங்களுக்கு கிடைக்கும். 10% என்னாச்சு? 5000த்துக்கு வாரம் வாரம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு கிடைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா 1 வாரமும் மிஸ் ஆகாது. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் எல்லோரும் வித்ட்ரா பண்ணுவாங்க, வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அப்படி வந்த இன்கம் தான் எனக்கு வார வாரம் ஒன்றுமே பண்ணாமையே $100 எனக்கு வந்துட்டு இருக்குது. இப்போ என்னுடைய அப்ளைங்க $170 வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு பெரிய இன்கம். 1 வருஷம் 2 வருஷம் பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த 6th இன்கம் மட்டும்
உங்களுக்கு $5,000 கிராஸ் ஆகிடும். கேளு, ஒர்க் பண்ணா, இதெல்லாம் ஒர்க்கிங் கான்செப்ட் நான் சொல்கிறது, இதெல்லாம் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு நான் தெளிவாக எந்தெந்த நேரத்தில் உங்களுக்கு டவுட் வருதோ அதை கிளாரிஃபை பண்ணி உங்களை நான் ஒர்க் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். அந்த திறமை என்கிட்ட இருக்குது, அந்த திறமையை உபயோகப்படுத்திக்கிறது உங்ககிட்ட இருக்குது. அதனால் பழத்தை பழமாக உங்ககிட்ட கொடுக்கல, ரசமாக பிழிஞ்சி ஜூஸாக கொடுத்துருக்குறேன். நீங்கள் அப்படியே பருக வேண்டியது தான், பருகிட்டு அதன் பலனை அனுபவிங்க. அதுலேயும் உங்களுக்கு எதனா ஒரு இடர்பாடுகள் வந்ததுன்னா எந்த நேரமோ என்னை தொடர்பு கொண்டு உங்களை அறிமுகப்படுத்துகிறேன். யார் உங்களை அறிமுகப்படுத்தினாரோ அவர் மூலிமா என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் கிளாரிஃபை பண்ணிடுவேன். இல்லையா, உங்கள் ஏரியாலேயே ஒரு 50 பேர் கூடுறாங்க, இல்லை ஒரு 10 பேர் கூடுறாங்க, 20 பேர் கூடுறாங்க, கூப்பிடுங்க, நானே வரேன். இப்போ என்ன சொன்னனோ அதை அப்படியே சொல்லுவேன். இந்த வீடியோவை படிக்கட்டும், இதில் எதனா டவுட்டும் அவங்களுக்கு எதுனா கேட்கட்டும். அதுக்குள்ளே நான் வாங்கின எடுத்த கார்லேயே மேலே உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.